தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிற பத்திரிகைக்காரங்க, இந்த மாதிரி பேசுகிற ரசிகர்கள், இந்த வன்மத்தை கக்கிற கும்பல் இருக்கிறது வந்து இங்கே தான். நீங்கள் போய் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இல்லை தெலுங்கானா போய் பாருங்கள். அந்த வாரிசு துணிவு இந்த ரெண்டு படத்தோட மொத்த லைஃப் டைம் வசூலை வந்து ஒரே நாளில் அடித்து தூக்கிடுச்சு இந்த படம். இந்த படம் நல்லா ஓடி தியேட்டருக்காரர் சம்பாதிச்சா அந்த சம்பாதனையை வச்சுக்கிட்டு நாலு நம்ம ஒரு 10 ஃபெயிலியர் படத்தை கூட அவன் ஓட்டுவான். இது வந்து என்னென்னா, ரஜினி இந்த பாட்டை பாட முடியாது படத்தில், அல்லது ரஜினி நடந்து போகிறாரு வேறு யாராவது பாடுவாங்கன்னு காட்ட முடியாது. அதை பார்க்கும்போது வந்து நம்ம படம் முழுக்க அவர் வரமாட்டாரான்னு தான் தோணும். ஆனால் அப்படி தோண வைக்கிறது தான் அந்த காட்சியோட சக்ஸஸ். படம் முழுக்க வச்சுருந்தாக்கா அதுக்கு யாராவது குறை சொல்லுவாங்க, இவரையா அந்த வயசில் கூட நடிக்கிறாரு, இவரையா அவ கூட டான்ஸ் போடுறாரு, இவரையா வந்து டூயட் போடுறாருன்னு சொல்லிட்டு 1008 குறை சொல்லுவாங்க. போரா மஸ்லின் வந்து 2000 டூ சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ் வந்து 1200 டூ சாரீஸ், செட்டிநாடு சாரீஸ் வந்து 600. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சரி, இந்த இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இந்த இடைப்பட்ட அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் சில படங்களுடைய வசூலே முந்திடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், முற்றிலும் உண்மையா? உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கி முதல் நாள் முடிஞ்சிருக்கு, 24 மணி நேரத்தில் அந்த படம் 110 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வருது. இப்போ இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், இதெல்லாம் வந்து லீவு, விடுமுறை நாட்கள். அதுக்கடுத்து திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை. ஸோ வரிசையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து விடுமுறை தினம் இது. அதனால் வந்து இந்த படத்தோட வசூல் யாரும் கணிக்க முடியாத அளவு பெருசாக இருக்கும். பொன்னியின் செல்வன், விக்ரம், இதையெல்லாம் வந்து தாண்டி பெரிய வசூலாக வந்து ஜெயிலர் படத்தோட வசூல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பொன்னியின் செல்வனுக்கோ அல்லது விக்ரமுக்கோ வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி யுனானிமஸான ஒரு வரவேற்பு இல்லை. பட் இந்த படத்துக்கு அப்படி இல்லை. அது இந்தியாவாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், எல்லாருக்கிறது ஒரே மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் டிக்கெட் சேல்ஸ் வந்து அப்படி இருக்குது. நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற விநியோகஸ்தர், இந்த படத்தை விநியோகஸ்தர் இல்லை, வாரிசு படத்தோட தயாரிப்பார் தில் ராஜ், அவர் தான் வந்து ஜெயிலர் படத்தை ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், நாங்கள் வந்து சிரஞ்சீவி படத்துக்கு அதிக தியேட்டர் ஒதுக்கணும் தான், பட் கெப்பாசிட்டி அது வந்து அதுக்கான டிக்கெட் சேல்ஸ் வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது. அதனால் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து நாங்கள் ஜெயிலர் படத்துக்கு அதிக காட்சிகளை நான் ஒதுக்க போகிறோம், அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க போகிறோன்னு ஓப்பனாக அவர் அறிக்கையை விட்டுட்டார். அந்தளவுக்கு வந்து இதுக்கு வரவேற்பு அப்படி இருக்காங்க. அதனால் வந்து பெரிய அளவில் வந்து வசூல் இருக்கும். இல்லை சார், இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி அவர்களை பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது அவர் படத்துக்கே பெரிய ஓப்பனிங்கில், ஆனால் ஜெயிலர் படத்துக்கு நல்லா இருக்குன்னு வந்து திரு தில்ராஜ் அவர்களே வந்து ஓப்பனாக சொல்லும்போது வந்து இது அந்த நாட்டில், அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களுடைய ஒரு மனநிலையை வந்து மாறுபடுத்தாதா, ஒரு பிரிவினை தூண்டாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வன்மமாக பேசுகிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிற பத்திரிகைக்காரங்க, இந்த மாதிரி பேசுகிற ரசிகர்கள், இந்த வன்மத்தை கக்கிற கும்பல் இருக்கிறது வந்து இங்கே தான். நீங்கள் போய் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ இல்லை தெலுங்கானா போய் பாருங்கள், அங்கே வந்து படங்களை கொண்டாடுறாங்க. அது யார் படமாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இருந்தால் பார்க்குறது இல்லை. சிரஞ்சீவி படம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. படம் மேக்கிங் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படி இருக்குது. படம் இது நல்லா இருக்குன்னு முந்தின நாளே டாக் வந்துருச்சு. எங்கே பார்த்தோன்னா டிக்கெட்டுக்கு வந்து அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால் இதுக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கர்நாடகாவில் போய் பார்த்தா ஒரிஜினலாக ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட இந்தளவு செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரியாது. உண்மையிலே வந்து மிக ஆச்சரியமாக இருக்குது. பெங்களூரில் மட்டும் கிட்டத்தட்ட 1100 காட்சிகள் வந்து இந்த படத்தை முதல் நாள் போட்டிருக்காங்க. அண்டு கர்நாடகா முழுக்க வந்து கிட்டத்தட்ட 1000 திரையரங்களில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கேயுமே இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் ஓடாத அளவுக்கு கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் வந்து அங்கே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 11-12 கோடின்றாங்க கர்நாடகாவில் மட்டுமே. ஸோ இது மிகப்பெரிய சாதனை, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது யாருமே. வேறு இந்தி படமோ அல்லது வேறு எந்த படமோ கர்நாடகாவில் வந்து இப்படியெல்லாம் ஓடினதே கிடையாது. அது மிகப்பெரிய சாதனை அது. சரி, இப்போ இந்த முதல் வாரம் முடிவில் வந்து என்னென்னா கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படத்துடைய வசூலில் பீட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இப்போ முற்றிலும் முழுமையான தகவல் தானா? இல்லை இல்லை, அது எதிர்பார்க்க முடியாது. அது வந்து இப்போ நடக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட நடக்கலாம். ஏன்னா இப்போது நீங்கள் யூஎஸ் எடுத்தால் அந்த வாரிசு துணிவு இந்த ரெண்டு படத்தோட மொத்த லைஃப் டைம் வசூலை வந்து ஒரே நாளில் அடித்து தூக்கிடுச்சு இந்த படம். ஸோ அதனால் இங்கே எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து யாரும் கணிக்க முடியாது. இது இந்த வாரம் முடிவுலேயே நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் கூட எடுக்கலாம். எனிகோ இது ஒரு புதிய வசூல் சாதனை வந்து இந்த படம் படைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். தொடர்ந்து வந்து இந்த படங்களுடைய ஓட்டத்தால் தான் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் கூட தள்ளி வைத்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. இது முற்றிலும் உண்மையா சார்? சி, ஒரு பெரிய படம் வந்து அது நல்லா ஓடினா தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். முதல்ல வந்து எல்லாரும் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இந்த படத்தால் அந்த படம் பாதிச்சிருச்சு, அது பாதிச்சிருச்சு, என்ன பெரிய பாதிப்பு? இந்த படம் நல்லா ஓடி தியேட்டருக்காரர் சம்பாதிச்சா
அந்த சம்பாதனையை வச்சுக்கிட்டு நாலு ஒரு பத்து ஃபெயிலியர் படத்தை கூட அவன் ஓட்டுவான். அப்படி இல்லாமல் வந்து இது இது ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்த வாரம் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அதனால் இது காட்சிகளை நிப்பாட்டுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். நல்லா படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தை ஓட விடணும், இந்த படத்துக்கு அப்புறமா அந்த படத்தை விடலாம், அதில் என்ன இருக்குது தப்பு? அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் ஓடிட்டு போகுது. அதனால் வந்து பெரிய படங்கள் வரும்போது கொஞ்சம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சா இதை வந்து இதற்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. படம் நல்லா ஓடுதுன்னா ஓட விடணும். சார், இந்த நிகழ்வுலாம் வச்சு பார்க்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பாடல் வரிகளில் வந்து ஞாபகப்படுத்திச்சு நம்ம எல்லாருக்குமே சொன்னோம். அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன பூஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த அந்த பாடலை கூட ஒரு மாண்டே சாங் மாதிரி தான் வச்சுருந்தாங்க படத்தை பார்க்கும்போது. ஸோ அந்த பாடலை கூட ஃபுல்லாக காட்ட முடியலையா அவங்களால? ஃபுல்லாக தான் காட்டியிருக்காங்களே, ரெண்டு தடவை அந்த பாட்டை காட்டியிருக்காங்க, ரெண்டு பாட்டை காட்டியிருக்காங்க. அந்த இது வந்து என்னென்னா ரஜினி இந்த பாட்டு பாட முடியாது படத்தில், அல்லது ரஜினி நடந்து போகிறாரு வேறு யாராவது பாடுவாங்கன்னு காட்ட முடியாது. ஒரு பிஜிஎம்மாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, பிஜிஎம் அடிக்கிறதுக்கு பதில் இந்த பாட்டை வந்து விட்டுருக்காங்க. அது எதனாலனா இந்த சமீபத்திய நிகழ்வுகளை பார்த்து ஒரு ரசிகன் வந்து அந்த பாட்டை வந்து எழுதியிருக்கான், அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து அவங்க மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பஞ்ச் வசனங்கள் அப்படின்னு தனியாக இல்லாமல் இந்த பாட்டை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து விட்டுருக்காங்க, அவ்வளோதான். சார், ஃப்ளாஷ்பேக்கில் வர திரு ரஜினிகாந்தோட கேரக்டர் வந்து அதுவே கூட ஃபுல்லாகவே வச்சு ஒரு படம் மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் இல்லை. ஆமாம் ஆமாம், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இல்லை அது ரொம்ப அது பத்து நிமிஷம் கூட வராது அந்த காட்சி, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ரஜினியோட அந்த தோற்றம் வந்து நமக்கு 90களில் இருந்த ரஜினியை அப்படியே கண் முன்னாடி காட்டுச்சு. அவருடைய வேகம் குறையில், அந்த நடை, அந்த ஸ்டைலு, முக்கியமாக அந்த ஸ்டைலு அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருப்பார் அந்த காட்சியில். அதை பார்க்கும்போது வந்து நம்ம படம் முழுக்க அவர் வரமாட்டாரான்னு தான் தோணும், ஆனால் அப்படி தோண வைக்கிறது தான் அந்த காட்சியோட சக்ஸஸ். அதுக்காக தான் அந்த காட்சியை வைக்கிறாங்க. படம் முழுக்க வச்சுருந்தாக்கா அதுக்கு யாராவது குறை சொல்லுவாங்க, இவரையா அந்த வயசில் பொண்ணு நடிக்கிறாரு, இவரையா அவ கூட டான்ஸ் போடுறாரு, இவரையா வந்து டூயட் போடுறாருன்னு சொல்லிட்டு 1008 குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்க ஒரு ஷார்ப்பாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு இதாண்டா அப்படின்னு சொல்லி காமிச்சு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து இந்த 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 ரஜினி வந்து இன்னும் ஒரு படம் முழுக்க வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது அடுத்த படத்தில் வந்து அந்த மாதிரி வந்தால் பெருசாக விமர்சனம் வராது. அப்போது சார் ஒரு சூப்பரான கேள்வி என்னென்னா, நம்ம ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த டைம்லேயே வந்து கீழே என்ன எல்லா இடத்துலையுமே கீழே கொடுக்குற முதல் கமெண்ட் என்னென்னா, லியோ ஆட்டம், லியோவோட ஓப்பனிங் பாருங்கள் இதோடைய பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து முதல் கமெண்ட் இது போடுறாங்க. ஜெயிலர் ஓப்பனிங்கை விட லியோவோட ஓப்பனிங் பெருசாக இருக்குமா உலகளவில்? அது வரட்டுங்க, எந்த படம், அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேன், இது வந்து எதுவும் மறைக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது, எதையும் மூடி மறைக்க முடியாது. ரெக்கார்ட்ஸுங்கிறது வந்து ஏற்கனவே இருக்குது, எல்லா விநியோகஸ்தர்கள் அல்லது தியேட்டருக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் யார் படம் நல்லா போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது லியோ வரட்டும், வந்த பிறகு என்னன்னு தெரியும், இந்த படத்தோட சாதனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜெயிலர். இன்னும் இதுக்கப்புறமா வந்து இது என்னென்னலாம் எந்த அளவுக்கு வந்து வசூல் இதுக்கு வரப்போகுதுங்கிறதும் தெரியும். அப்போ பார்த்துக்கலாம், அந்த படம் வரும்போது அந்த உண்மையிலே வந்து படம் நல்லா இருந்து பெருசாக ஓடுச்சுன்னா நல்லது தான், ஓடுட்டு இன்ட்ரெஸ்டிங் நல்லது. அடுத்த ரஜினி படத்தில் பார்த்துப்போம். வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.